கிறிஸ்துக்குள் பிரியமான மகிமை டிவி நேயர்களே, இரண்டாம் வருட தொடக்க நாளில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வருடம் முழுவதும் மகிமை டிவி நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்தி தந்த கர்த்தருக்கு சோஸ்திரம். இன்றைக்கு இந்நாளில் இந்நிகழ்ச்சியில் தொலைக்காட்சி கடந்து வந்த பாதைகளை பார்க்கலாம். நிறைவே கேட்டீங்க, இந்த தொலைக்காட்சி நிறுவனர் யாருன்னு கேட்டீங்க. ஓய்வு பெற்ற காவல்துறை ஆய்வாளர் திரு ரஸ்லன் அவர்கள் தான் நடத்துகிறாங்க. 2019 காலேஜில் ஒர்க் பண்ண ஒரு ப்ரொஃபஸருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின ஒரு விஷயந்தான் இந்த மகிமை டிவி. இந்த தொலைக்காட்சியில் நிகழ்ச்சிகளை உருவாக்குறதுக்காக ஒரு டீம் சென்னைக்கு கிளம்பி போனாங்க. முதல்ல நாங்கள் வந்து சென்னை போனோம். அப்போ அதுக்கு முன்னாடியே ப்ரோக்ராம் எல்லாம் ரெடி பண்ணி நான், பொமிக், பெனி மூணு பேர் தான் நாங்கள் கிளம்பினோம். ஈவினிங் நாங்கள் கிளம்பினோம் சென்னைக்கு காரில். காரில் போன அனுபவங்களும் என்ன ரொம்ப வித்தியாசமாக வந்து, ஏன்னா நாங்கள் பஸ்ஸில் போயிருக்கிறோம், ட்ரெயினில் போயிருக்கிறோம். இது கார் அனுபவங்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. அப்போது பெனி தான் ஃபுல்லாக முழிச்சிருந்து கார் ஓட்டிகிட்டு இருந்தான். நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல தூக்கம். பூமிக்கு வந்து முன்னால் படுத்து கிடப்பான், அடுத்தால அவனுக்கு உடம்பு ஒழிக்கினா பின்னால் வந்துடுவான், இப்படி உடம்பு ஒழிக்கின்ட்டு சொல்லி சொல்லி காலைல முழிச்சு பார்க்குறோம் சென்னையே வந்துட்டு. அந்தளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவங்கள். அதுமாதிரி சென்னைக்கு போகும்போது நிறைய ஊழியக்காரங்களை நாங்கள் பார்த்தோம். எல்லார் ஊழியக்காரங்களும் கொஞ்சம் ஊழியக்காரங்களை பார்க்குறதுங்கிறது எனக்கு அதுதான் முதல் தடவை. பூமிக்கு நிறைய டைம் பார்த்துருக்கலாம், எனக்கு ஊழியக்காரங்களை பார்க்குறது அதுதான் முதல் டைமாக இருந்தது. ஏன்னா எல்லாத்தையும் ஸ்டேஜில் பார்த்துருக்குறோம், நேரில் அவங்ககிட்ட பார்த்து அவங்ககிட்ட பேசுகிறதுங்கிறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவங்களாக தான் இருந்தது. ஒவ்வொரு ஊழியக்கார்ட்ட பேசும்போதும் ஒவ்வொரு, அதாவது கடவுளுடைய தரிசனங்கள் வந்து வித்தியாசமாக இருந்தது. ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஒவ்வொரு விதத்தில் வித்தியாசப்பட்டிருந்தாங்க. பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு ஊழியக்காரங்கிட்டையும் நாங்கள் படித்து கொண்டது நிறைய விஷயங்கள். ஒவ்வொரு ஊழியக்காரங்கள்ட்டையும் நிறைய விஷயங்களை பற்றி நாங்கள், கடவுளை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். எத்தனை பேர் கஷ்டத்தின் மத்தியில், பெரிய ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க, கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறாங்க, இப்படி அநேக காரியங்களை பார்க்கும்போது உண்மையிலே எங்களுக்கே கண்ணீர் வந்துட்டு. அந்த டைமில் நாங்கள் பேசும்போது ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஊழியம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பின்னால் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்கிறது வந்து இந்த மகிமை டிவி இது மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டது. அநேக காரியங்களை குறித்து நாங்கள் அதை ஷேர் பண்ணிக்கிட்டோம். இன்டர்வியூ எடுத்து முடித்தோம்னா அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசி அவங்களுடைய கஷ்டங்களை நாங்கள் நிறைய விஷயங்களில் கஷ்டங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி கஷ்டங்கிறது வந்து நம்ம நினைக்கிறோம் ஊழியக்காரங்களுக்கு எந்த கஷ்டங்கள் கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அப்படி கிடையாது. ஊழியக்காரங்கள் எல்லாத்துக்குமே கஷ்டங்கள் இருக்குது. செலவுங்கள்லாம் பார்க்கும்போது சொந்த வீடு கிடையாது, வாடகை கொடுக்கறது கூட வழி இல்லை. அந்த மாதிரிலாம் நாங்கள் ஊழியக்காரங்கள்லாம் பார்த்தோம். அவங்களாம் நினச்சி பார்க்கும்போது உண்மையில் கடவுள் அவங்கள நடத்துகிற விதங்கள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விதங்கள். ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்களெலாம் பார்க்கும்போது. என்னடா கஷ்டம்னா நம்மளுக்கு கஷ்டம், இவங்கள விடையே நம்ம கஷ்டப்பட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்லாம் இருந்தது. இப்படி சென்னை அனுபவங்கள் வந்து ரொம்ப ஸ்பீடாக முடிஞ்சிட்டு, என்ன சொல்லலாம், நாங்கள் போன மாதிரி தான் வந்து ரிட்டர்ன் வர வந்துட்டோம். ஏன்னா சென்னையில் நாங்கள் 7 நாள் இருக்கோம்னு நினைக்கிறேன். 7 நாள் தங்கியிருந்தோம், உடனே முடிஞ்சிட்டு எல்லா ஊழியக்காரங்களும் எடுத்துட்டு வரும்போது ஒவ்வொருத்தரும் எனக்கு வந்து நிறைய காரியங்களை குறித்து சொன்னாங்க. நீங்கள் எப்படி பண்ணுங்கள், சிறிஜிதா அபிரஹாம் அவங்க சொன்னாங்க, அதுக்கப்புறம் வந்து ஜீவன் ஆல்பம் தயாரித்தவங்க அவங்க சொன்னாங்க, இப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கன்னு நிறைய சொல்லியிருந்தாங்க. அதை நான் அப்படி ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து நான் நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து பாடலின் மகிமை நிகழ்ச்சியை வந்து நான் நடத்திட்டுருக்கிறேன். இதை நடத்துகிற முன்னாடி மகிமை டிவி வந்து ஒரு வருடம் முடிந்து 2வது வருடத்தில் அடி எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கு கடவுள் தான் கிருபை செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னா பல இன்னல்களுக்கு மத்தியில் தான் அந்த சேனல் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்களுடைய ப்ரேயர், நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணுறீங்க, அது மூலமாகவும் மூவ் ஆகிட்டு இருக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது 2வது வருட அடி எடுத்து வைக்கும்போது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க ஒரு வருடம் கூட இது ஓடாது அப்படின்னு சொன்னவங்க அநேகர்கள் இருக்கிறாங்க. அதில் கர்த்தருடைய வல்லமை தான் எல்லாத்துலேயுமே வெளிப்பட்டு இன்றைக்கி 2வது வருடத்துக்கு நாங்கள் போகிறோன்னா அது கர்த்தருடைய சுத்த கிருபன்னு தான் சொல்லணும். இது வர்றதுக்கு முன்கூட்டி எப்படின்னா இந்த ப்ரோக்ராம் மகிமை டிவிங்கிறது ஆரம்பிக்கிறது வந்து என் ஃப்ரெண்டு பூமிக்கம் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். இப்படி ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தான். சரி ஆரம்பி அப்படின்னு நாங்கள் சர்ச்சில் வச்சு தான் பேசிகிட்டு இருந்தோம், ஆரம்பி நல்லது தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் வந்துட்டோம். 1 வீக் கழித்து காலையில் நாங்கள், நான் ஒய்ஃப் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பூமிகேண்ட வந்து நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ எனக்கு உண்மையில் ஷாக் ஆகிட்டு, என்னடா இவன் சேனல் ஆரம்பிக்கிறேன்னா சரி ஓகே ஆரம்பி நல்ல விஷயம் தான் சொல்லி சொன்னோம், இன்றைக்கி என்னடா ப்ரோக்ராம், நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணணுன்னா எனக்கு டிவியில் வராதா, எப்பா சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன்னா.
அதில் என் ஒய்ஃப் வந்தில் சொன்னாங்க, நீங்கள் தானே ஊழியம் ஊழியம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, கத்தர் இது உங்களுக்கு கொடுத்துருக்க ஊழியமாக நீங்கள் நினைக்கலாம்ல அப்படி சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் பொம்மிக்கிட்ட சொல்லி விட்டேன், சரி நான் பார்க்குறேன், நான் பார்த்துட்டு உனக்கு சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எப்படி இந்த ஊழியத்துக்கு வந்தேன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா திடீர்னால பொம்மி கால் பண்ணி, ஏன்னா இன்றைக்கி ஒருத்தங்களை இன்டர்வியூ எடுக்கணும், நீங்கள் வரணும் அப்படி சொல்லி சொன்னாங்க. அப்போ எனக்குலாம் உண்மையில் வேர்த்துட்டு, அப்படி உடம்புலாம் வேர்த்துட்டு, அவங்களை இன்டர்வியூ எடுக்கும்போது அப்படி உடம்புலாம் பயங்கரம் வேர்த்துட்டு, எனக்கு அந்த பயம் பயத்தில் அப்படி வேத்துது. அதுக்கப்புறம் எனக்கு இதை பற்றி அதிகமாக தெரியாது, சரி கடவுள் நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஊழியத்துக்குள்ளே வந்தது. இந்த ஊழியத்தில் வந்ததுக்கப்புறம், மகிமை டிவியில் வந்ததுக்கப்புறம், பாடலின் மகிமை நிகழ்ச்சியில் நிறைய பேரை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் சொல்லணும்னா டைமும் இருக்காது, அந்த அளவுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் நான் சொல்கிறதுக்கு டைம் இருக்காது, அநேக காரியங்கள். அதே மாதிரி இதை நான் சொல்லி ஆகணும், ஏன்னா இந்த ஊழியம் மகிமை டிவி ஊழியத்துக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் தான், நான் சிறு வயதில் நான் வந்து கன்வென்ஷனில் கலந்துருக்கும் போது ஒரு பாஸ்டர், அவங்க வந்து எனக்கு ரொம்ப சிறு வயசில் நான் அவங்கள நிறைய டைம் பார்த்துருக்குறேன், கிப்சன் டேனியல் ஐயா, அவங்க வந்து சிறு வயசில் பார்த்தது. அப்போ நாங்கள் கூகுளில் தான் சர்ச் பண்ணோம், அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் எதுவுமே கிடைக்கல. அப்போ நாங்கள் கூகுளில் தான் சர்ச் பண்ணிட்டு இருந்தோம், பண்ணும்போது ஒரு நம்பர் வந்திருந்து கிப்சன் டேலியன் போட்டு, சரி அடிச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அடிச்சோன்னா, அவங்க உடனே வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வயசாகிட்டோம்லாம் சொன்னாங்க. எனக்கு அவங்கள பார்க்கணுங்கிற அவள், ஏன்னா நான் 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது அவங்களுடைய கன்வென்ஷனுக்கெலாம் நான் கலந்துருக்கிறேன், எங்கள் சர்ச்சில் கீழே உட்காந்து அவங்களுடைய பாடல்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதனால் எனக்கு ஊழியக்காரங்க அப்படிங்கும்போது அவங்கள வந்து அதிகமாக தெரிஞ்சுது. அவங்கள போய் பார்க்கும்போது அவங்க ரொம்ப வயசாகி, அவங்க அப்படி ஃபேஸ் கட்டு எல்லாமே மாறி இருந்தது. எனக்கு அவங்கள சந்தித்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்டாக கூட நான் அதை நினச்சிருக்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரங்க, ஏன்னா சிறு வயசில் நான் நிறைய இடங்களை பார்க்கும்போது கிப்சன் டேனியல் அப்படின்னு சொல்லி ஊழியக்காரங்களை சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது, ஏன்னா சிறு வயதில் உள்ள ஊழியக்காரங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதேமாதிரி நிறைய பாடல்களை நாங்கள் இன்டர்வியூ எடுக்கும்போது, இந்த பாடல் பாடினவங்க இவங்களா, இந்த பாடல் பாடினவங்க இவங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்கும்போது ரொம்ப அபூர்வமாக இருந்தது. சிலவங்கெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ வித்தியாசங்கள், நிறையவங்க நிறைய ஊழியக்காரங்கள்ட்ட போய் பேசுனாலே கொஞ்சம் பயமாக இருக்கும், இன்டர்வியூவில் உட்காந்து பேசும்போது. அப்படி சில நேரம் எனக்குலாம் உதறும், நான் பொம்மிக்கிட்ட சொல்லுவேன், என்னடா ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா, அவன் ஈஸியாக சொல்லுவான், உங்களுக்கு வந்துடுனே இப்படியே சொல்லிட்டு இருப்பான். இப்படி இருந்து ஊழிய பாதையில் வந்து 1 இயர் நாங்கள் கடந்திருக்கோங்கிறது வந்து நினச்சி பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவங்கள் தான் சொல்லலாம். கடவுள் இத்தனை வருஷங்களும் எங்களுக்கு கூட்டி கொடுத்துருக்கிறது வந்து உண்மையில் ஒரு கடவுள் கொடுத்த ஒரு கிருபைன்னு தான் சொல்லலாம், ஒரு கிஃப்ட்டு உண்மையில். ஏன்னா இன்னும் இந்த மகிமை டிவியில் அநேக ஊழியர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தார் அனைவருக்கும் வந்து கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கும். இந்த மகிமை சேனல் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதேமாதிரி நான் எடுத்திருந்த ப்ரோக்ராம்லாம் பார்க்கும்போது நிறைய கால் வரும், எப்பவும் கால் பண்ணுறவங்க கால் பண்ணுவாங்க, ஏ ராஜா ஒன்று இன்றைக்கி நான் டிவியில் பார்த்தேனே அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் உண்மையிலாம் நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். ஒரு கடைக்கு நாங்கள் போயிருக்கும்போது 4 பேர் இருந்தாங்க, அந்த 4 பேரும் என்ன பார்த்துட்டு கையை காட்டி இவங்களை பார்த்துருக்கோம் எங்கேயோ பார்த்துருக்கோன்னொன்னே, என்னடா இவங்க நம்மளை கை காட்டி சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது, அதுக்கப்புறம் தான் வந்தாங்க, அந்த டிவியில் வந்தாங்களா, டிவியில் வந்தாங்களா அண்ணன் நினச்சேன் உண்மையில. ஏன்னா பொம்மிக்கு ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க, ஏன்னா உங்களை பற்றி நிறைய பேர் பேசுவாங்கண்ணே அப்படின்னு சொல்லி, இப்படி தான் ஃபஸ்ட்டு என்கரேஜ் பண்ணது. நான் எல்லோரும் பேசணுங்கிறக்காண்டி நான் அந்த ஊழியத்துக்கு நான் வரல, ஆனால் அது அன்னைக்கு உண்மையில் அது நடக்கும்போது நான் அதை நினச்சி பார்த்தேன், பொம்மிக்கு சொன்ன அந்த காரியத்தை குறித்து நான் நினச்சி பார்த்தேன். ஏன்னா நம்ம கிறிஸ்டியன் சேனல் தான் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன், ஆனால் அது அப்படி இல்லை, கிறிஸ்டியன் சேனலில் பார்க்குறவங்க அநேக பேர் இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஆறுதல் கொடுக்கறது உண்மையில் வந்து ஒரு படமோ இல்லைன்னா வேறு எந்த விஷயங்களோ கிடையாது, ஒரு கிறிஸ்தவ சேனலில் வர்ற ஒரு பாடல் மூலமாக கூட அநேகர்கள் வந்து சந்தோஷம் அடைகிறாங்க, சுகம் அடைகிறாங்க, தன்னுடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆகுது. இதை வந்து நான் அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அநேகருடைய வாழ்க்கையில் வந்து கத்தர் எவ்வளோவா இது பண்ணியிருக்கிறாங்க, வேலை பார்க்குறவங்க எவ்வளோ நேரம் தன்னுடைய மகிமை டிவிங்கிற ஒரு கிறிஸ்தவ சேனலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க என்பதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய கால் வந்தது, எனக்கு கால் வந்து நீ பண்ணுற நான் பார்த்துருக்குறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துப்பாங்க. சிலவங்க அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு மொபைலில் அனுப்பிவிடுவாங்க. இந்த சேனல் மூலமாக நான் அநேக விசுவாசிகளை நான் பார்த்துருக்குறேன். இப்படி எல்லாத்தையும் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு என்கரேஜாக இருந்தது. இன்னும் உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக நீங்கள் இதை தாங்குங்க, மகிமை டிவி இன்னும் வளரணும். அவன் படுற கஷ்டங்கள் வந்து எங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது, ஏன்னா நானும் அவனும் தான் பேசிகிட்டு வருவோம், நான் நிறைய இடத்துக்கு அவங்க கூட போயிருக்கிறோம், நானும் அவனும் தான் மேக்ஸிமம் அவங்க போயிருக்கிறோம்.
அப்படிங்கும்போது அவன் படுற கஷ்டங்கள் எங்களுக்கு நிறைய தெரியும். உங்க ஜெபத்தின் மூலமா அந்த கஷ்டங்கள் எல்லாமே மாறும். ஏன்னா தனி ஒரு ஆளா இருந்து இது பண்றதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அதுவும் ஒரு வருஷம் வந்திருக்கிறது வந்து உண்மையில நிறைய பேர் நாங்கள் போகும்போது இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பண்ணிலாம் பேச மூடிட வேண்டியதானே, எதுக்கு தேவையில்லாத செலவு விடிம்பாங்க. அந்த மாதிரி கஷ்டத்தின் மத்தியில தான் அவன் வந்து இருந்திருந்தான். அதுக்கப்புறம் கத்தர் நடத்துறாருன்னே ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அப்படி சொன்னான். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சில டைமில் இன்றைக்கு ரூபா கொடுக்கறது கூட அமௌண்ட் இல்லை, என்ன பண்ணனே தெரிலம்மா. ஆனால் கத்தர் அதை நடத்தினாருன்னு சொல்லலாம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது மகிமை டிவி அப்படிங்கிறது வந்து ஒரு வருடங்கள் கடந்து இரண்டாம் வருடத்தில் அடியெடுத்து வைக்கிறத நினைக்கும் போது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்குது. இந்த தருணங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. வணக்கம், என் பேர் பெனிரோ. என்னுடைய பிரதர் பூமிக் அவங்க வந்து சொன்னாங்க, நம்ம சென்னை போகணுண்டா அப்படின்னு சொன்னாங்க. நான் எதுக்கு திடீர்னு சென்னைக்கு அப்படின்னு கேட்டேன். அப்போ நம்ம இப்படி ஒரு சேனல் ஆரம்பிச்சுக்கிறோம், ஸோ இதுக்காக நிறைய டீட்டெயில்ஸ், நிறைய பாஸ்டர்ஸ், நிறைய பேரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அப்போ நான் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம். இதுக்கு முன்னால் ஒரு இன்சிடெண்ட் என்னென்னா, மார்னிங் வந்து என்னோடய காரை வந்து சர்வீஸ் விட்டுட்டு எல்லாம் எடுத்து ஈவினிங் கிளம்புறதா பிளான். அன்ஃபார்ச்சுனேட்டாக அது ஈவினிங் வந்து ஸ்டார்ட் ஆனால் அது ஸ்டார்ட் ஆகலை. ஸோ என்னோட இன்னொரு பிரதர் அருள் பிரபாகர் அவங்கக்கிட்ட கார், அண்ணே சென்னை போகணுண்ணே இப்படி இந்த விஷயமா சென்னை போகணும் அப்படின்னு கார் கேட்டோம். எதுவுமே கேட்கல, உடனே கார் ப்ரொவைட் பண்ணாங்க. அதில் நாங்கள் போனோம் நைட் ட்ராவல். அடுத்த நாள் காலையில் போய் சேர்ந்தோம். அன்றைக்கி என்னை தூங்கவே விடலை, நைட்டு ஃபுல்லாக ஓட்டியிருக்கேன் ஆனாலும் என்னை தூங்கவே விடலை. அன்றைக்கி ஃபுல்லாக அன்றைக்கி அடுத்த நாள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மறுபடியும் ஃபுல்லாக எல்லா ப்ரோக்ராம் அங்கே இங்கே எல்லா சென்னையில் நூக் அண்ட் கார்னர் எல்லா பிளேஸ்லேயும் போய் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணோம். நைட்டு வி ஹாவ் நைஸ் டின்னர் அண்ட் ஸ்லீப். அப்புறம் அடுத்த நாள் அப்படி 3 days வி ஹேட் கண்டினியூஸ் பிளான். அண்ட் லாஸ்ட் டே வாஸ் சூப்பர் டே ரியலி. நான் அதை சொல்லி ஆகணும், ஏன்னா பிரதர் ஸ்ரீஜித் ஆப்ரபம் அவங்க வீட்டில் இருந்தோம். இட் வாஸ் லைக் அவர் ஹோம். ஐ ஃபெல்ட் ஆஸ் இஃப் மை ஹோம் தட் இஸ். ஏன்னா அவங்க ப்ரொவைட் பண்ண, அவங்க எங்களை வெல்கம் பண்ண விதமும் சரி, எங்களை கேர் பண்ண விதமும் சரி, அவங்களோட எல்லா விஷயமுமே வந்து எல்லாரையும் விட அவங்க வந்து ரொம்ப எங்களை வந்து ரொம்ப அப்படி கவனித்தாங்க. போயிட்டு வரும்போது கூட கவனமாக போங்க, அப்படி போங்க, இப்படி போங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணாங்க. அப்புறமா வி கேம் ஹியர் அண்டு எங்களோட ரெகுலர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த டைமில் சென்னை போகிற டைமில் எனக்கு வேலையே கிடையாது. என்னவோ தெரில, நான் போயிட்டு வந்த கொஞ்ச நாளில் எனக்கு ஒரு ஜாப் கிடச்சிருச்சு. நான் இந்த ஜாபில் வந்துட்டுருக்கேன். மீன்வேல் நான் என்னோடய பிரதருக்கு இன்னும் நான் சப்போர்ட் பண்ணிகிட்டு தான் இருப்பேன், இன்னும் சப்போர்ட் பண்ண தான் செய்வேன். தேங்க்யூ. இந்த டீம் மூலமாக தான் இந்த பாடல் மகிமை நிகழ்ச்சி உருவாச்சு. இந்த தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக விளங்குது. இது எப்போ வரும்னா, ஞாயிற்றுக்கிழமை 8:00 இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். நம்ம அடுத்தது பார்க்க போகிறது தாளந்தின் மகிமை நிகழ்ச்சி. என் பேர் சுபேக்கா. இந்த தாளந்தின் மகிமை நிகழ்ச்சியை நான் தான் தொகுத்து வழங்குறேன். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஃபஸ்ட்டு என்கிட்ட இந்த ஷோ பற்றி அன்னைக்கு சொல்லும்போது என்னால் முடியுமா அப்படிங்கிறத எனக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்துச்சு. ஆனால் என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தனால நான் இந்த நிகழ்ச்சியை பண்ணேன். இப்போ இந்த நிகழ்ச்சி சிறப்பாக வந்துட்டுருக்கு, அதுக்கு தேவனுக்கு சொஸ்திரம். நான் அடுத்து அந்த தாளந்தின் மகிமை நிகழ்ச்சி மகிமை டிவி தொலைக்காட்சியில் 8:00 தொலைக்காட்சியில் காணலாம். நீங்கள் எல்லோரும் நியூஸ் பேப்பரை வாசிச்சுட்டு ஒரு முக்கிலையோ இல்லை எங்கேயாவது நீங்கள் தூர போட்டுருவீங்க. ஆனால் செய்திகளை வச்சு வேதத்தோட ஒப்பிட்டு ஜபிக்கணும். அதன் மூலமாக வந்த நிகழ்ச்சி தான் ஜபத்தின் மகிமை. எனக்கு மிகவும் பிரியமான மகிமை டிவி நேயர்களே, முதலாம் ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சியிலே உங்களை காண்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதனாலும் ஜபத்தின் மகிமை என்கிற நிகழ்ச்சியை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலே நாங்கள் மெத்த மகிழ்ச்சி அடைந்தோம். கடந்த ஓராண்டிற்கு முன்பு அருமையான சகோதரர் பூமிக் அவர்கள் எங்களிடத்திலே வந்து, இப்படி செய்தித்தாள்களின் அடிப்படையிலே
ஒரு வார நிகழ்ச்சிகளை தொகுத்து அந்த நிகழ்ச்சிகளை மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்து மக்களுக்காக அந்த செய்திகளுக்காக ஜெபித்தால் எப்படி இருக்கும் என்று எங்களிடத்திலே கேட்டார். நன்றாக இருக்கும் என்று நாங்கள் சொன்னபோது அதை தொடர்ந்து முதலாவதாக ஒரு தோட்டத்திலே சென்று அந்த ஜபத்தின் மகிமை என்கிற நிகழ்ச்சியை நாங்கள் தொடங்கினோம். சகோதரர் மிகாவேல் ஞானதீபம் அவர்கள் என்னோடு இணைந்து அந்த நிகழ்ச்சியை நடத்த வந்திருந்தார்கள். அவர்கள் வரத்தவறிய நாட்களிலே கடந்த காலங்களிலே மரியாதைக்குரிய சகோதரர் ஸ்டீபன் சுப்பையா அவர்களும் அன்பு சகோதரர் பிரின்ஸ் அவர்களும் அன்பு சகோதரர் பூமிக் அவர்களும் என்னோடு கூட அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றார்கள். அந்த ஜபத்தின் மகிமை என்கிற நிகழ்ச்சி அநேகரை கவர்ந்து இழுத்த ஒரு நிகழ்ச்சியாகும். மகிமை டிவியிலே எல்லாமே மகிமை 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 என்று வருவதை பார்த்து நாம் சந்தோஷப்படுகிறோம். அதிகாலையில் 7 மணி ஆனால் மகிமையின் குரல் நம்முடைய வீடுகளிலே ஒலிக்கின்றது. அதைத் தொடர்ந்து 8 மணிக்கு மகிமையின் நேரம் தொடங்கி விடுகிறது. பிற்பாடு தாளந்தின் மகிமைதான் என்ன, ஜபத்தின் மகிமைதான் என்ன, பாடுவதின் மகிமைதான் என்ன, அல்லது பாடலின் மகிமைதான் குறைந்து விட்டதோ என்றால் ஒன்றுக்கு ஒன்று சளைத்ததாக இல்லை. இந்த ஓராண்டிலே ஜபத்தின் மகிமையிலே நாங்கள் சந்தித்த விமர்சனங்கள், கேட்ட விமர்சனங்கள் ஏராளம் ஏராளம். நாங்கள் செய்தித்தாள்களை படித்து அதை தூர எரிந்து விடுகிறோம். ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஒவ்வொரு துளி துளியாக அது எங்களுக்கு விமர்சனம் செய்யப்படும் போது, அதை குறித்த விவரங்கள் தரப்படும் போது, இது எங்களுக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கிறது என்று பல பிற சமய சகோதரர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, பகவத்கீதையிலிருந்தும் நீங்கள் ஓமைகளை எடுத்து சொல்லியிருக்கிறீர்களே என்று சொல்லி எங்களோடு சந்தோஷப்பட்டார்கள். இப்படியாக இந்த ஜபத்தின் மகிமை இந்த ஓராண்டாக சிறந்த ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. இந்த 2ஆம் ஆண்டிலும் இது இன்னும் சிறப்பாக நடைபெற எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே இந்த நேரத்திலே இந்த டிவி ஊழியத்தின் 1ஆம் ஆண்டு நிறைவிலே நான் அவர்களுக்கு உங்களுக்கு சொல்லவிருப்பது என்னவென்றால், இது ஒரு அர்ப்பணிப்பின் பயணம். ஆம், டெடிக்கேட்டட் ஜேர்னி. சாதாரணமாக ஒரு பயணம் அல்ல. கண்ணீரோடே விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று ஆண்டவர் சொன்னார். அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான். ஆனால் தான் அறுத்த அரிகளை சந்தோஷத்தோடு அறுத்து கொண்டு வருகிறான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அதுபோல அன்பு சகோதரர் ஒரு நாளும் சோர்வடைந்ததே கிடையாது. ஆண்டவருடைய நாம மகிமைக்காக இந்த டிவி ஊழியத்தை சிறமேற்கொண்டு இரவு பகல் பாராது உழைத்து வருகிறார். ஆகவே தான் இதை அர்ப்பணிப்பின் பயணம் என்று சொன்னேன். அதோடு மட்டுமல்ல, ஒரு செய்தித்தாளிலே ஒரு நூலிலே ஸ்ட்ரீம்ஸ் ஃப்ரம் த டிசர்ட் என்ற ஒரு நூலிலிருந்து படித்த ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்ன சொல்லுகிறது என்றால், காட் கிவ்ஸ் மோர் கிரேஸ் வென் த பேர்டன்ஸ் க்ரோ கிரேட்டர், ஹீ சென்ஸ் மோர் ஸ்ட்ரென்த் வென் த லேபர் இன்க்ரீசஸ், ஹீ ஆடட் அஃப்ளிக்ஷன்ஸ் தென் ஹீ ஆடட் ஹீஸ் மெர்சி, ஹீ மல்டிப்ளைஸ் ட்ரையல்ஸ் தென் ஹீ மல்டிப்ளைஸ் ஹீஸ் பீஸ், தீஸ் ஆர் அவர் டெடிக்கேட்டட் ஜேர்னிஸ் என்று சொல்லுகிறார். இதனுடைய தமிழாக்கத்தை பார்ப்போமா? நமது பாரங்கள் வெகுவாக பெருகும்போது அல்லது வளரும்போது கடவுள் அதிக கிருபையை அளிக்கிறார். நமது பணிகள் வெகுவாக பெருகும்போது அவர் அதிக வலிமையை பெருக பண்ணுகிறார். பலவித துன்பங்களை சந்திக்கும் போது அவர் தமது இரக்கத்தை தருகிறார். அதிக போராட்டங்கள் பெருகும்போது அவர் நம்மில் மன அமைதியை பெருகச் செய்கிறார். இவைகளே நமது அர்ப்பணிப்பின் பயணங்கள். இதைப்போல இந்த ஓராண்டு நிறைவிற்குள் 5 தாலுகாக்களையும் நாகர்கோயில் நகர பகுதியையும் சந்தித்திருக்கின்ற மகிமை டிவி வரும் காலங்களிலே நம்முடைய தமிழகத்தையே சந்திக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும் என்ற சங்கீதக்காரனுடைய வாக்கின்படி மகிமை டிவியின் மூலமாக உம்முடைய வல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உடைய குடும்பங்களையும், குறிப்பாக மகிமை டிவியின் குடும்பங்களையும் இன்னும் அபரிமிதமாக எடுத்து பயன்படுத்துவாராக. நன்றி, வாழ்த்துக்கள்,
வணக்கம். இந்த ஜம்பத்தின் மகிமை நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2 மணிக்கு இந்த தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும். இந்த தொலைக்காட்சியில் ப்ரீ ரெக்கார்டிங் ஷோ மட்டும்தான் போடுவீங்களா அப்படின்னு நினச்சிட்ருக்க நேரத்தில் தான் லைவ் ஷோன்னு ஒன்று வந்துச்சு. அது அற்புதத்தின் நேரம், பாடுவதில் மகிமை. இந்த 2 ஷோவும் நமக்கு நேரலை நிகழ்ச்சியாக கிடச்சிச்சு. இந்த நேரலை நிகழ்ச்சியில் அற்புதத்தின் நேரம் வந்து உங்களுடைய விண்ணப்பங்களுக்காக ஜபம் பண்ணுற ஒரு நிகழ்ச்சியாக இருந்துச்சு. உங்கள் விண்ணப்பங்களுக்காக நேரலையில் ஜபிக்கும் நேரம் அற்புதத்தின் நேரம். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மதியம் 3 மணிலிருந்து 4 மணி வரை ஒளிபரப்பாகுது. இந்த அடுத்த லைவ் ஷோ வந்து பாடுவதில் மகிமை. இது வந்து இன்னும் இதுவரை யாரும் பண்ணாத ஒரு வித்தியாசமான ஒரு ஷோவாக இருக்கு. இது வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து சில பாட்டில் உள்ள ஸ்டான்ஸாவை சொல்லுவாங்க, நம்ம வந்து அதோட தோக்கத்தை கண்டுபிடிக்கணும். இது மூலமாக நிறைய பேருக்கு ப்ரைஸும் வாங்கியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி மக்களிடத்தில் ரொம்ப வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமே சுனமூடியிருப்பிலும் கோத்தரிப்போமே. தினமும் காலையில் ஆண்டவருடைய வார்த்தையை எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது கிடைச்ச நிகழ்ச்சி தான் மகிமையின் குரல். இந்த நிகழ்ச்சியில் பல ஆண்டவருடைய போதகர்களும் குருவானவர்களும் இந்த நிகழ்ச்சியை நமக்கு நடத்தி கொடுக்காங்க. தினமும் காலை 7 மணிக்கு இந்த நிகழ்ச்சி இப்போதும் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. ஒர்க் பண்ணுற 4 டீச்சர்ஸ் அவங்களுடைய வேத அறிவியும் கல்வி அறிவியும் சேர்த்து கொடுக்குற ஒரு நிகழ்ச்சி தான் மகிமையின் நேரம். இந்த நிகழ்ச்சி தினமும் காலை 8 மணிக்கு ஒளிபரப்பாகுது. உலகத்தில் உபத்திரவம் உண்டு. அந்த உபத்திரவம் நம்மளுடைய தொலைக்காட்சிக்கும் வந்துச்சுங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு நாள் சேனல் வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரு வெள்ளிக்கிழமை வந்து சேனல் வந்து திடீர்னு ஸ்டக் ஆயிடுச்சு. அது என்னென்னு பார்க்க சொல்ல கம்ப்யூட்டர் வந்து ஹேங் ஆச்சு, சாஃப்ட்வேர் வந்து கராப்டாக இருந்துச்சு. ஸோ இதுதான் தொலைக்காட்சி ஃபேஸ் பண்ண முதல் சோதனை. இதுக்கப்புறமும் நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஹார்ட்வேர் ஃபெயிலியர் ஆச்சு, பவர் பேக்கப்பும் ஃபெயிலியர் ஆச்சு. இதையும் சமாளித்து வர சொல்ல இன்னும் பெரிய சோதனை இருந்துச்சு. ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபெயிலியர் ஆச்சுங்க. அந்த ஹார்ட் டிஸ்கில் நம்மளோட மகிமை தொலைக்காட்சியில் உள்ள 1 வருஷத்தில் உள்ள நிகழ்ச்சியோட கிளிப்பிங்ஸ்லாம் இருந்துச்சு. அதில் சில நிகழ்ச்சிகள் கம்ப்ளீட்டாக போயிட்டு அந்த நிகழ்ச்சிகள் வந்து ஆராதனின் மகிமை, கேட்பதின் மகிமை, மன்னாமலை, மலலை மகிமை, இது போக பாடலின் மகிமையில் உள்ள சில எபிசோட்ஸும் போயிடுச்சுங்க. இதுதாங்க நாங்கள் ஃபேஸ் பண்ண சில சோதனைகள். இதிலேருந்து வெளிவர கத்தர் எங்களுக்கு கிருபை செய்தார். இந்த நாளிலும் இந்த தொலைக்காட்சி கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும், திருநெல்வேலி மாவட்டத்தை 50% அளவும் இந்த தொலைக்காட்சி சிறப்பாக ஒளிபரப்பாகி கொண்டு இருக்கிறதுங்க. இது எங்களால் உண்டானது அல்ல, கர்த்தருடைய ஈவு. இந்நாள் வரை இந்த தொலைக்காட்சியில் நாங்கள் எந்த ஒரு ஆட்ஸும் எந்த ஒரு ஃபண்ட்ஸும் கலெக்ட் பண்ணாமல் கர்த்தருடைய கிருபையினால் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்துட்டு இருக்குங்க. நாங்கள் உங்ககிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று தான், எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். சில பேர் கேட்டிங்க, ஏன் இந்த தொலைக்காட்சியில் ஃபுல்லாகவே பாடலாக போடுறீங்க அப்படின்ட்டு. ஒரு சின்ன பிள்ளைய எடுத்துக்கிடுங்க, அவங்கக்கிட்ட ஒரு புக்கை கொடுத்து படிக்க சொன்னால் படிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு பாடலை கேட்க சொல்லுங்கள், 2 நாள் இல்லை 3வது நாள் அந்த பாடலை ஃபுல்லாக பாடுவாங்க. தேவனுடைய வார்த்தையை படிக்கிறதோட பாடல் மூலமாக கேட்கறது ரொம்ப சுலபம்.
ஸோ இந்த கான்செப்டை தான் நாங்கள் உபயோகப்படுத்துகிறோம். பாடல் மூலமாக தேவனுடைய நற்செய்தியை நாங்கள் ஒளிபரப்புகிறோம். இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் உங்களுக்காக தயாரிப்பு நிலையில் இருக்குது. அதை கூடிய சீக்கிரம் இந்த நீங்கள் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் மறுபடியும் கேட்குற ஒரே ஒரு விஷயம், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். எங்களை இந்த நிகழ்ச்சியை இயக்கம் பண்ணுற பூமிக்கானே அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கடந்த ஒரு வருஷம் இந்த மகிமை தொலைக்காட்சி தன்னுடைய ஊழியத்தை சிறப்பாக நடத்தி வந்துச்சு. இனி வருகிற வருடமும் இந்த தொலைக்காட்சி இன்னும் சிறப்பாகவும் குவாலிட்டி வைஸில் நாங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி இந்த தொலைக்காட்சி மூலமாக உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது சுபேகா.